ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். நாங்கள் லாஸ்ட்டு சம்மர் வெக்கேஷன் அப்போது பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்ட் வந்து போயிருந்தோம். அதை பற்றின வீடியோஸ் வந்து நான் நிறைய வந்து போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க, எப்படி வந்து போனீங்க, எந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் போனீங்க, ஃபுட் எப்படி இருந்தது, ட்ராவல் எப்படி இருந்தது, அண்டு அக்காமடேஷன் எப்படி இருந்தது, எப்படி வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சாங்க, அது எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. அதனை பற்றின ஃபுல் வீடியோ தான் வந்து இது. நாங்கள் வந்து ஸ்காட்லாண்ட் போகிறதுக்கு வந்து சூஸ் பண்ண ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்ரா ட்ராவல்ஸ். எங்களோட பிக்கப் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்கப் பாயிண்ட்டு 5:15 பஸ் எடுத்துருவோம், ஸோ 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு 4:50 போல் வீட்டிலருந்து கிளம்பிட்டோம். லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் ஒரு பெரிய சூட் கேஸு, பேக் பேக்கு, இக்ளூவோட ஸ்டாலரு, அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு கார் சீட்டும் வந்து எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து சீட்டில் வந்து போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஃபேர் வந்து இன்க்ளூடட் தான் இந்த பேக்கேஜில். எங்கள் 4 பேருக்குமே சேர்த்து மொத்தமாக 4 சீட் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து வந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பென்ஸ் கோச் தான். நம்ம சுற்றி பார்க்குற இடத்த தவிர வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம பஸ்ஸில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த பஸ் சீட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால தான் வந்து எங்களால் வந்து 4 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சுது. நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸஸில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூமும் இருந்தது குட்டியாக, அதுக்கு மேலேயே வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியாவும் வந்து இருந்தது. நம்ம சீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்லேயும் வந்து ஒரு கவர் மாதிரி ஹேங் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து சாப்பிட்ற ஸ்நாக்ஸு அந்த இந்த குப்பைகளை வந்து அதுக்குள்ளே வந்து போடுறதுக்கு. இந்த பேக்கேஜ் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேர் வந்து 380 pounds பெர் ஹெட்டு. பேபி இக்ளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தனி ஃபேர் தான். வின்டர் டைமில் வந்து அவ்வளோவா வந்து டூர்ஸ்லாம் வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிக்க போகுது இல்லையா, மார்ச்லேருந்து வந்து நிறைய வந்து இந்த மாதிரி டூர்ஸ்லாம் வந்து போகும். ஸோ வந்து நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த டேட்ஸு டைமு அதெல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து வெப்சைட்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அப்படி தான் வெப்சைட்டில் தான் வந்து புக் பண்ணோம். அவங்களாவே வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ஸ்காட்லாண்ட் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு வந்திருப்பாங்களே அவங்கக்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து நாங்கள் புக் பண்ணோம். நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் வந்து பார்க்கலாம். நம்மளோடது தான் வந்து ஃபர்ஸ்ட் பிக்கப் பாயிண்ட்டு. ஒரு ஒருத்தராக வந்து பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு 8:39 வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸில் பிரேக்ஃபாஸ்ட்காக வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். பேபி இக்ளுக்கு பஸ்ஸில் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ராவலு ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ வந்து நாங்கள் வந்து அவனை என்கேஜ் பண்ணுறதுக்காக வந்து சில வீடியோஸ்லாம் வந்து ஃபர்ஸ்டே வந்து மொபைலில் டவுன்லோட்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தோம். அவன் பார்க்குறதுக்காக கொஞ்ச நேரம் வந்து வீடியோஸ் பார்ப்பான், கொஞ்ச நேரம் வந்து வெளியில் வந்து வேடிக்கை பார்ப்பான், அப்புறம் வந்து தூங்கிடுவான். அவனுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தான் அவன். உங்களோட டாட்லர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதுதான் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளையும் வந்து என்ஜாய் பண்ண விடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து கிரெட்டனா க்ரீன். கிரெட்டனா க்ரீனை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து ஸ்காட்லாண்ட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வேணும்னா வந்து போய் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் மாதிரி ரீச் ஆனோம். இங்கேயே வந்து லஞ்சும் வந்து எங்களை வந்து முடிச்சுக்க சொல்லிட்டாங்க. கிரெட்டனா க்ரீன் லொக்கேஷன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு லஞ்சும் முடிச்சுட்டு வர வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே டைம் கொடுத்துருந்தாங்க. மறுபடி இங்கேருந்து கிளம்பி கிளாஸ்கோக்கு வந்து ரீச் ஆனோம். அங்கே வந்து கிளாஸ்கோ கெத்தட்ரல், கிளாஸ்கோ ஸ்கொயர் அண்ட் டவுல்டன் ஃபவுண்டெயின்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளாஸ்கோ சிட்டி டூரை வந்து எங்களுக்கு அப்படியே பஸ்லேருந்தே வந்து காமிச்சாங்க. இதோட Day 1 சுற்றி பார்க்குற இடம்லாம் வந்து முடிஞ்சுது. எங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க டின்னருக்காக. டின்னர் வந்து அவங்களே தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பஃபெட் மாதிரி வந்து இந்தியன் ஃபுட் வந்து வச்சுருந்தாங்க. மினிமலாக தான் இருந்தது, பட் வந்து நல்லா இருந்தது ஃபுட் எல்லாமே. ஸோ Day 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்தந்த ஸ்பாட்டில் வந்து நிறுத்துவாங்க, டின்னர் மட்டும் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டின்னர் முடிச்சுட்டு கிளாஸ்கோக்கு அவுட்ஸ்கர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அக்கோமடேஷன் வந்து போட்டிருந்தாங்க ப்ரீமியர் இன்னில். எங்களோட கீ கார்டு வாங்கிட்டு ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம்.
லாஸ்ட் டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே வந்து இங்கே தான், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஈவினிங் ஆனால் இங்கே வந்து வந்துடுவோம். எதுக்கு வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் வந்து இந்த டவுட் இருந்தது. நம்ம வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு டெய்லி வந்து ஒரு ஒரு ரூம் அப்படின்னு வந்து சொன்னால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நாங்கள் வந்து கேட்டப்போ இல்லை, எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு இதே ரூம் தான் அப்படின்னு சொன்னாங்க. 4th டே தான் நம்ம வந்து கிளம்பி போக போகிறோம், இங்கேருந்து இந்த ரூம் தான் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போனதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து இங்கே 2 பெட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு டபுள் பெட்டு அண்ட் ஒரு சிங்கிள் பெட்டு. இக்லூக்காக பேசினட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எல்லா ஹோட்டல் ரூம்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு கெட்டில், டீக்கு, காஃபிக்குன்னு சொல்லி சுகரு அந்த மாதிரி வந்து பேக்கெட்ஸ்லாம் இருந்தது, மில்க் பவுடர். அதெல்லாம் வந்து நான் வந்து கெட்டில் இருக்குமோ இல்லையோன்னு நினச்சிட்டு வீட்டிலருந்தே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிகாஸ் பேபிகளுக்கு வந்து பால் கலக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்பவே வந்து ஹாட் வாட்டர் முக்கியம், அதனால நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களுக்கானது வந்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம போகிற இடத்துல வந்து எப்படி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு வந்து தெரியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பாத்ரூம். நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தான் வந்து பாத் டப்போடு வந்து கொடுத்துருந்தாங்க. பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு மிரரு, அது கீழேயே வந்து ஹேர் ட்ரையரும் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக வந்து வாட்ரூப் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் வந்து போட்டு ஒரு சேரும் வந்து எங்களுக்கு இருந்தது. பிளேட்ஸ் எல்லாம் அங்கேயே வந்து இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங், இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 7:30 to 8:30 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. 8:30 வந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்பாட்லேருந்து. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:00 மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து வந்துட்டோம். பக்கத்துலேயே தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது. டே 1 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வெளியில் சாப்பிட்ற மாதிரி வரும். டே 2nd, 3rd, and 4th வந்து இவங்களே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு 3 டேஸ் வந்து நம்ம இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரிலாம் வந்து இங்கே இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் ஃபுட்டு தான் வந்து இருந்தது. ஸ்க்ரம்பிள்டு எக்கு, பீன்ஸு, அண்டு ப்ரெட்டு, க்ரோஷன்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம வந்து போய் பார்க்கலாம். அன்லிமிட்டட் பஃபட் மாதிரி தான். ஸோ வந்து அவங்களே வந்து டூர் மேனேஜர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ, மத்தியானத்துக்கு வேணும்னாலும் வந்து நீங்கள் வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து தொண்டையில் இறங்காது, இதை வேறு மத்தியானத்துக்கு வேறு எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்தோடனே பேன் கேக்ஸு, க்ரோஷன்ஸு, ப்ரெட்டெல்லாம் இருந்தது. பக்கத்துலேயே வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருந்தது. என்ன இந்த 3 நாளும் வந்து காப்பாற்றினது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு மட்டும்தான், மற்றதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி டேபிளு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி மிஷின் இருக்குது, இங்கே மில்க்கு காஃபி எது வேணுமோ நம்மளுக்கு வந்து அது நம்ம எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே தண்ணிக்கும் வந்து இருக்குது. ஸோ நம்ம வாட்டர் பாட்டிலெலாம் வேணால் இங்கேயே ஃபில் பண்ணிக்கலாம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட இருந்தது இங்கே. இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடணுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து பே பண்ணிட்டு தான் வந்து சாப்பிட்ணும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வந்து ஃப்ரீ. ஃப்ரீலாம் இல்லை, நம்மளோட பேக்கேஜில் வந்து இன்க்ளூடடு. அண்ட் ஆல்சோ விதவிதமான ஜூஸஸ்ஸு, கர்டு, அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. டே 2 பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து ஸ்டெர்லிங் கேசல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வெளியிலேருந்து சுற்றி பார்த்துக்கலாம், கொஞ்சம் இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரைக்கும் போயிட்டு வந்து பார்க்கலாம். உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து இல்லை. நீங்கள் மேபி தனியாக வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து எடின்புரா கேசல் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இல்லை. ஏன்னா எப்படியும் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம போகணும் அப்படின்னா ஒரு 3-4 hours வந்து சாலிடாக வந்து ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து மற்ற இடத்துல வந்து சுற்றி பார்க்க முடியாது. அதனால் வந்து இவங்க வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெர்லிங் கேசலில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து 2nd spot வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்தான்.
இந்த குதிரைங்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கெல்பீஸ். இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வந்து சுற்றி பார்க்க வந்து விட்டாங்க. நல்லா வந்து டைம்லாம் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. ரொம்ப வந்து கன்ஜஸ்டடாலாம் வந்து இல்லை. தேர்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோர்த் ரயில் பிரிட்ஜு. இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது இந்த பிரிட்ஜு வந்து பார்க்குறதுக்கு. இந்த பிரிட்ஜு மட்டும் இல்லாமல் இந்த பக்கமாக சைட்லேயும் வந்து ஒரு ரெண்டு பிரிட்ஜு இருந்தது. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இதோட டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே இந்த ஃபோர்த் ரயில் பிரிட்ஜு, கெல்பீஸு, ஸ்டெர்லிங் கேசல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது ஸ்காட்லாண்டு ட்ரிப்புன்ற பிளேலிஸ்டில் இருக்குது. வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஃபோர்த்தாக வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இறக்குன இடம் வந்து பார்த்திங்கன்னா எடின்பரா. எடின்பராவில் வந்து ராயல் மெயில் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து விட்டுட்டாங்க. லன்ச் வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எடின்பரா கேசலோட டிக்கெட்ஸும் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்கள் போயிட்டு சுற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேசல் டிக்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கேஜில் வந்து இன்க்ளூடட் தான். எடின்பரா கேசல் முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து டீட்டெயில் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். எடின்பரா சிட்டி டூர் வந்து காமிச்சாங்க, சில இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் அதெல்லாம் வந்து. அதுக்கப்புறமா டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காண்டினென்டல் பஃபேட்டுக்கு தான் வந்து எடின்பராவில் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க செகண்ட் டே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி ஃபுட்ஸ் இருந்தது. பட் வந்து டைம் வந்து இங்கே தான் வந்து இந்த ஒரே ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸப்பாயிண்ட் ஆனது வந்து எங்களுக்கு வந்து டைம் வந்து இங்கே வந்து பத்தலை. பஃபட்னாலே வந்து தெரியும் இல்லையா, நம்ம தேடி எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருந்த டைம் வந்து முடிஞ்சிடுச்சு. எங்களோட ஓவரால் ட்ரிப்பில் வந்து ஒரே ஒரு இடம் டிஸப்பாயிண்ட் ஆனது வந்து இந்த டைம் பற்றாமல் இந்த இடம் மட்டும்தான். பஃபட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் போயிட்டு நல்லா தூங்கிட்டு இன்றைக்கி வந்து டே த்ரீ. டே த்ரீ வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம போகிற ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா லோச் லோமன். இங்கே வந்து ஒரு க்ரூஸில் வந்து போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட்டில் வந்து இன்க்ளூடட் இல்லை. வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி போகணும். அடல்ட்டுக்கு 12 pounds, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 8 pounds. இந்த டூர்ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ்ஸஸ் வந்துருந்தது. ஸோ வந்து ப்ரைவேட்டாக வந்து தனியாக வந்து இந்த ரெண்டு பஸ்ஸஸ்க்கும் வந்து க்ரூஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக சீனிக்காக இருந்தது, வியூலாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. லோச் லோமன் க்ரூஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பென் நேவிஸ். யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உயரமான மலை. இங்கே வந்து இந்த கீழே அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கார் மாதிரி வந்து இருக்குது. இந்த கேபிள் கார் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூடட். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைம்லலாம் வந்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்கும். டே த்ரீயோட லன்ச் ஸ்பாட்டும் வந்து இதுதான். இங்கேயே வந்து லன்ச் வந்து எங்களை முடிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. இங்கே இந்த கேபிள் கார்லேருந்து இறங்கிட்டு கொஞ்சம் மேலே வந்து ட்ரக் மாதிரி வந்து நடந்து வர மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த உங்களுக்கு பீக்கே வந்து தெரியும். பென் நேவிஸ்லேருந்து நீங்கள் வந்து அவங்க சொன்ன டைமுக்கு வந்து கிளம்பிட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்து கிளென்ஃபினின் வியூ பாயிண்ட். இங்கே வந்து ஹாரி பாட்டர் ட்ரெயின் வந்து பார்க்கலாம். டே த்ரீயோட ஃபோர்த்து ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நெப்டியூன் ஸ்டேர்கேஸ். இது வந்து ஒரு கெனல் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போன டைமில் வந்து ஷிப்பு எதுவுமே வரல. வந்திருந்ததுன்னா வந்து நாங்கள் பார்த்துருப்போம். அங்கே எந்த ஷிப்பும் வராததால் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிற வழியில் இந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்து நிறுத்துனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிஸ்டர்ஸ் வியூ பாயிண்ட். மூணு மலைகள் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா வந்து லோச் துலா வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதுதான் வந்து லாஸ்ட் வியூ பாயிண்ட் நம்மளுக்கு இந்த டே ட்ரிப்பில். இங்கேருந்து முடிச்சுட்டு டே ஒன் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் இல்லையா, அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க டின்னருக்கு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே மாதிரியே வந்து ஒரு நார்மலான பஃபெட் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து போயிட்டோம். டே ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டே வந்து எங்களை வந்து 8:30 வந்து பஸ்ஸுக்கிட்ட வர சொல்லிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து அங்கேயே வந்து முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்துட்டோம். லேக் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் இன்ஜின் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கேயே வந்து லன்ச்சும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. லன்ச் நாங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ட்ரெயினும் வந்துடுச்சு. எங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருந்த சீட்டில் வந்து போயிட்டு உட்காந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூஸில் தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம். இதுவும் இந்த ட்ரெயின் டிக்கெட்டு அண்ட் இந்த க்ரூஸ் டிக்கெட் எல்லாமே நம்ம பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூடட். ஓவராலாக நம்ம இந்த பேக்கேஜ் வந்து புக் பண்ணிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
டே ஒன்னில் வந்து டின்னர் வந்து கொடுத்துருவாங்க. டே டூ டே த்ரீ வந்து டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க. டே ஃபோர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து செலவு பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த லோச் லோமன் க்ரூஸு டெய்லி வந்து டெய்லி லன்ச்சுக்கும் நம்ம தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். டே ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ட்ராவல்லையே வந்து போயிடும். ஒரே ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து போவோம், லேக் டிஸ்ட்ரிக்ட் மட்டும். அங்கே வந்து ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின் அண்ட் க்ரூஸில் வந்து போவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு ஒரு ஸ்பாட்டாக வந்து எல்லாரையும் வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக்கப் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் லாஸ்ட்டு ட்ராப். இதோட நம்ம ஸ்காட்லாண்ட் ட்ரிப்பை வந்து எண்டுக்கு வந்துருச்சு. நீங்கள் இப்போ வரக்கூடிய ஸ்ப்ரிங் அண்ட் சம்மரில் வந்து வெக்கேஷன் போகணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்காட்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸு. மந்த்ரா டூர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஹோப் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.